எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம திருக்குறளில் மூணாவது அதிகாரத்தில் எட்டாவது குரல் பார்க்க போகிறோம் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி மாந்தர் பெருமை அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைவாக வாழ்ந்தவங்க அதாவது சான்றோர்கள் ஐம்பலன்களையும் அடக்கி ஆண்டு வாழ்ந்த சான்றோர்கள் அவர்களுடைய பெருமை எப்போ தெரியும்னா இந்த நிலத்தில் அவங்க எழுதி வச்ச மந்திரங்கள் அதாவது அவங்க கட்டளையாக எழுதி வச்ச இப்படி வாழணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா அவங்க எழுதி வச்ச நூல்கள் அவங்களுடைய கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அவங்களுடைய பெருமையை காட்டிடும் இப்போ புத்தரை பற்றி நம்ம ஏன் இன்னும் நினைக்கிறோம் அவர் சொல்லியிருக்கார் இல்லையா ஆசையை துன்பத்திற்கு காரணம் ஆசையை ஒழிக்கணும் என் வகை மார்க்கத்தை சொல்லியிருக்காரு அதே மாதிரி விவேகானந்தரை ஏன் பேசுகிறோம் தனித்திரு பசித்திரு விழித்திருன்னு சொன்னார் இந்த மாதிரி எல்லாருமே காந்தியை பற்றி ஏன் பேசுகிறோம் காந்தி வந்து அகிம்சையை எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதனால் இந்த மாதிரி சான்றோர்களுடைய பெருமை வந்து அவர்கள் எழுதி வச்ச மந்திரங்களாலையும் நல்ல நூல்கள் மூலமாகவும் அவர்களுக்கு அப்புறம் வழி வழியாக கடைபிடிக்கப் போகிற மக்களால் பேசப்படும்போது அவங்களுடைய பெருமை நமக்கு தெரிஞ்சிடும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படின்னா நிறைவான மொழிகளையே பேசும் அவங்க எப்படி பேசுவாங்க வாழும்போதுனா பாசிட்டிவாகவே பேசுவாங்க நல்ல வார்த்தைகளையே வாழ்த்து மொழிகளை மட்டும்தான் உபயோகம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பேசக்கூடிய மாந்தர்களுடைய பெருமையை நிறைவான மொழிகளையே பேசும் சான்றோர்களின் பெருமை நில உலகத்தில் அவர் கட்டளையாக சொல்லப்படும் மந்திரங்களை காட்டிவிடும் அவங்க சொல்லிவிட்டு போனதாக சொன்ன வார்த்தைகளே நமக்கு வந்து காட்டி கொடுத்துடும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இந்த குரலை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்